நற்செய்தி வாசகம் புனித மார்க்கு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 6 இறைவார்த்தைகள் 30 தொடக்கம் 34. அக்காலத்தில் திருத்தூதர்கள் இயேசுவிடம் வந்து கூடி தாங்கள் செய்தவை கற்பித்தவையெல்லாம் அவர்களுக்கு தெரிவித்தார்கள். அவர் அவர்களிடம், நீங்கள் பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஓரிடத்திற்கு சென்று சற்று ஓய்வெடுங்கள் என்றார். ஏனெனில் பலர் வருவதும் போவதுமாயிருந்ததால் உண்பதற்கு கூட அவர்களுக்கு நேரம் கிடைக்கவில்லை. அவ்வாறே அவர்கள் படகேறி பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஓரிடத்திற்கு சென்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போவதை மக்கள் பார்த்தார்கள். பலர் அவர்களை இன்னார் என்று தெரிந்து கொண்டு எல்லா நகர்களில் இருந்தும் கால்நடையாகவே கூட்டமாயோடி அவர்களுக்கு முன் அங்கு வந்து சேர்ந்தனர். அவர் கரையில் இறங்கிய போதும் பெருந்திரளான மக்களை கண்டார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல் இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. சிந்தனை: திருத்தூதர்கள் இயேசுவிடம் வந்து கூடி தாங்கள் செய்தவை கற்பித்தவையெல்லாம் அவருக்கு தெரிவித்தார்கள் என்று இன்றைய நற்செய்தி வாசகம் தொடங்குகின்றது. திருத்தூதர்கள் தம் பணிகளை முடித்து கொண்டு இயேசுவிடம் வந்து கூடுவது நல்லதே. ஆனால் அவர்கள் தாம் செய்தவை கற்பித்தவை பற்றி சொல்லிய போது இயேசு அவனால் மகிழ்ந்தார் என்று சொல்வதற்கில்லை. அவர்கள் ஏதோ ஒன்றை கூற இயேசு இன்னொன்றை பதிலாக அளிக்கின்றார். நீங்கள் பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு சென்று சற்று ஓய்வெடுங்கள். ஏன் இந்த வேறுபாடு? திருத்தூதர்கள் வந்து இயேசுவிடம் சொன்னபோது அதை தாங்களே செய்தது என்ற தொனியே எழுந்து நிற்கின்றது. தாங்களே செய்தது, தாங்களே கற்பித்தது என்பதாகும். ஆனால் அவர்கள் செய்வதற்கும் கற்பிப்பதற்கும் அதிகாரம் கொடுத்து அவர்களை அனுப்பி வைத்தவரே இயேசுதான். எனவே அவர்கள் தாங்கள்தான் செய்தது கற்பித்தது என்று எவ்வாறு சொல்ல முடியும்? எனவே இதனை அவர்களுக்கு உணர்த்தி இறைவனின் வல்லமையாலேயே அவர்களால் செய்ய முடிந்தது, கற்பிக்க முடிந்தது என்பதை அவர்கள் பட்டறியும் பொருட்டு தாம் செய்தவை கற்பித்தவை பற்றி சிந்திக்க அல்லது தாம் செய்தவற்றையும் கற்பித்தவற்றையும் மதிப்பீடு செய்வதற்காக அவர்களை ஓய்வெடுக்கும்படி பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஓரிடத்திற்கு அனுப்பி வைக்கின்றார். இவ்வாறு தான் அன்றாடம் பல்வேறு பணிகளை செய்கின்ற நாங்கள் நாளின் இறுதியில் இயேசுவின் பாதத்தில் கூட வேண்டும். அவரவர் செய்தவற்றை இயேசுவிடம் சொல்ல வேண்டும். சொல்லும்போது ஆண்டவரின் கரம் எவ்வாறு அவரவரோடு அன்றைய நாள் முழுவதும் இருந்தது என்பதை தாழ்ச்சியோடும் நன்றியோடும் சொல்ல வேண்டும். இவ்வாறு சொல்வது ஞானத்தின் செயலாகும், ஞானமுள்ளவர்களின் செயலாகும். இத்தகைய ஞானத்தையே சாலமோன் அரசன் ஆண்டவரிடம் கேட்டு பெற்றுக்கொள்வதை முதலாம் வாசகம் சொல்லி நிற்கின்றது. இத்தகைய ஞானத்தை தேடுகின்ற, ஞானத்தோடு பணி செய்கின்ற பணியாளர்கள் இன்றைய தேவையாக உள்ளது. ஞானத்தின் வழியிலே தமது வாழ்வையும் பணியையும் முன்னெடுத்து செல்லுகின்ற குருத்துவ துறவர இல்லற பணியாளர்கள் இன்றைய காலத்தின் தேவையாகும். ஒவ்வொரு குருவும், ஒவ்வொரு துறவியும், ஒவ்வொரு இல்லறத்தாரும் ஞானத்தை தேடி கண்டுகொள்ள வேண்டும். இந்த ஞானம் அருகியுள்ளதால் பணிகளும் வாழ்வும் தடம் புரள்வதை காண்கின்றோம். இதை உணர்ந்து கொள்ள தனிமையில் ஓய்வெடுப்பது அவசியமாகும். செபம்: ஆண்டவரே, உம் மக்களுக்கு நீதி வழங்கவும் நன்மை தீமை பகுத்தறியவும் தேவையான ஞானம் நிறைந்த உள்ளத்தை அடியேனுக்கு தந்தரலும். ஆமென்.